ஃப்ரைஸ் லாட் வெல்கம் டு ஜேஜே பிட்ஸ் அண்ட் கார்டன்ஸ் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துருந்த வீடியோ நம்மளோட ரோஸ் கேர் டிப்ஸ் நம்ம பண்ணுற தவறுகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் புரியும் நம்ம சேனல் யாரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இடையில வந்து கிவ்அவைக்கான கொஸ்டினும் இருக்குது எப்போது இடையில கேட்பேன்னு தெரியல அதையோ நீங்கள் வாட்ச் பண்ணி யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோக்கான ப்ரைஸ் என்னவோ அதை நம்ம நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஓகேவா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரோஜா செடிகள் வந்து எல்லாேருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச செடிகள் அது வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க சில பேர் வச்சா வளருமோ வளராதோ சிலர் வந்து ரிஸ்க் எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க ஃபஸ்ட் நம்ம எப்படி ரோஜா செடிகளை தேர்வு பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஓகேங்களா நர்சரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு விதமாக ரோஜா செடிகள் விற்பாங்க ஒன்று வந்து இந்த மாதிரி பாலி பேக்கில் வரும் சின்ன சைஸ் கவர்னு சொல்லுவோம் ஒரு லிட்டர் கவர் இதில் வர பிளான்ஸு சிலது வந்து சிங்கிள் ஸ்டெம்மாகவும் வரும் சிலது இந்த மாதிரி நிறைய பிரான்ச் இருக்க மாதிரியும் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் கவர் அஞ்சு லிட்டர் கவர்னு சொல்லுவோம் பெரிய கவர் அது அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிக்ஸ் இன்ச் தொட்டியில் வரும் ஓகேங்களா சிக்ஸ் இன்ச் தொட்டியில் வரும் அதுக்கப்புறம் எயிட் இன்ச் தொட்டியில் வரும் அதை விட்டிங்கன்னா பெரிய சைஸ் மதர் பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் இன்ச் தொட்டியில் வரும் அந்த மாதிரி தான் ரோஜா செடிகள் நர்சரியில் கொண்டு வருவாங்க அதே மாதிரி ரெண்டு வகையாக வரும் ஒன்று வந்து ஒட்டு போட்டது வரும் இன்னொன்று வந்து ஓன் ரூட்னு சொல்லுவோம் ஓன் ரூட்னால் பதியம் போட்டு எடுக்கிறது ஓகேங்களா ஸோ நர்சரியில் நீங்கள் செடி வாங்கும் போது கவனிக்க வேண்டியது இந்த மாதிரியான டேப் இருக்குது பாருங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரியான டேப் இருக்குதுன்னா இது ஒட்டு போட்டது ஓகேங்களா ஸோ இதுலேயும் டேப் இருக்குது பாருங்க ஓகேவா இது வந்து ஆண் கிளைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கிளையில் இந்த ஒட்டு போட்டு இந்த கலர் வர வச்சிருப்பாங்க ஸோ இது வந்து கிராஃப்டட் ஓகேங்களா இது வந்து ஒட்டு போட்ட செடி இங்கே பாருங்கள் டேப்பே இல்லை டேப்பரில் இது வந்து ஓன் ரூட்டு பதியம் போட்டு எடுக்கிறது ஓன் ரூட்டுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இது வந்து வளருமா பூக்குமான பூக்கும் பாருங்கள் பூவோடு தான் இருக்குது ஸ்கின் ரோஸ் இருக்குது இல்லையா அது எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்டெம்மோட சூப்பராக பூத்துருக்கு ஸோ இது வந்து ஓன் ரூட் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு நர்சரியில் தேர்வு செய்கிற செடிகள் எப்படி இருக்கும்னு நான் சொல்லிட்டேன் நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய துளிர் இருக்க மாதிரி வாங்குங்க பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய ஸ்டெம் இருக்க மாதிரி வாங்குங்க முக்கியமாக ஸ்டெம்ஸ் நிறைய இருக்கணும் ஏன்னா ஒரு ஸ்டெம் உங்களுக்கு போனாலும் இன்னொரு ஸ்டெம் வந்துடும் இப்போதான் நீங்கள் ரோஜா செடி வளர்க்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த நூறுவா நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி செடிகள் வாங்கி ஃபஸ்ட்டு வளர்த்து பாருங்கள் என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொட்டியில் உள்ள செடி இந்த மாதிரி தொட்டியில் உள்ள செடி நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் ரீபாட் பண்ண வேண்டாம் மேல் மண் மட்டும் நீங்கள் கிளறிட்டு உரம் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் தொட்டி மாற்றலாம் ஸோ அது உங்களுக்கு நல்ல லைஃப் வரும் நீங்கள் ரேட்டு பார்த்துட்டு வாங்கலை அப்படின்னா ரோஜா செடிகள் வந்து நீங்கள் ரீப்பார்ட் பண்ணும்போது போது பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு சில பல தப்புகள் பண்ணும்போது ரோஜா செடிகள் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் வாங்கும் போது நிறைய துள்ளு இருக்கிற மாதிரி பாருங்கள் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம்மில் ஒரு பூ தான் இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி வாங்கும் போது உங்களுக்கு இது ஒரு ஒன்று தான் பூக்கும் சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா வாங்கும் போது இந்த மாதிரி வாங்கிட்டு யூடியூப்பில் கொத்து கொத்தாக பூக்கிற வீடியோஸ்லாம் போடுவாங்க அதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கும் இப்படி பூக்கணுன்ட்டு நீங்கள் அவங்க சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பூக்காது நீங்கள் வாங்கும் போது இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டெம்மாக தான் இருக்குது ஒரு ஸ்டெமில் ஒரு பூ தான் இருக்குன்னா உங்களுக்கு லைஃப் லாங் ஒரு பூ தான் பூக்கும் நீங்கள் வாங்கும்போதே நிறைய முட்டுக்களோட நான் உங்களுக்கு சைடில் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வாங்கும் போதே ஒரு ஸ்டெம்ல நிறைய மொட்டுக்கள் இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தா பூக்குற வெரைட்டியாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி நிறைய துளிர்கள் இருக்கா நியூ க்ரோத் இந்த மாதிரியான நியூ க்ரோத் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ரோஜா செடிகள் வாங்குங்க ஓகேவா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் ரீபார்ட் பண்ணக்கூடாது நம்ம ரோஜா செடிகள் வாங்கும் போதே ஒரு ஹாப்பினஸ் ஐயோ நம்ம போய் செடி வச்சிடணும் உடனே பூக்கணும் அப்படிலாம் நினைப்பீங்க நீங்கள் அந்த மாதிரி நினைக்காமல் வீட்டில் கொண்டு போயிட்டு உங்களோட சரௌண்டிங்க்கு உங்களோட சுற்றுச்சூழலுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த பிளான்ட்டு அடாப்ட் ஆகணும் உங்கள் கிளைமேட்டுக்கு உங்கள் தண்ணிக்கு எல்லாமே அது கொஞ்சம் சரியாகணும் ஏன்னா நீங்கள் அங்கேருந்து இங்கே கொண்டு வரும் போது டெம்பரேச்சரு அதோடய இயற்கை சூழல் எல்லாமே வேறு அவங்க வந்து ஷேட் நெட்டில் வச்சுருப்பாங்க இல்லை பாலி பாலி ஹவுஸில் வச்சுருப்பாங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது கம்ப்ளீட்டாக மாறும் ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் நிழலில் வச்சு தண்ணி கொடுத்துட்டு பிளான்ட்டு செட் ஆகணும் உங்களுக்கே தெரியும் பிளான்ட்டு செட்டாயிடுச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரீபாட் பண்ணலாம் அந்த ரீபாட் பண்ணுற டைம் கூட பார்த்தீங்கன்னா ஒன்று ஏர்லி மார்னிங் சன் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா ரீபாட் பண்ணிவிடுங்க காலையில் இல்லை காலையில் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா ஈவினிங் டைமில் ரீபாட் பண்ணுங்கள் ஈவினிங் டைமில் கூட ரீபாட் பண்ணிவிட்டு நம்ம உடனே தூக்கி வெயிலில் வைக்கக்கூடாது இப்போ நீங்கள் ரீபோர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரோஜா செடிகளுக்கு வெயில் வேணும்னு சொன்னாங்களே அப்படின்ட்டு உடனே தூக்கி மறுநாளே நீங்கள் வெயில்ல வைக்கவே கூடாது நீங்கள் ரீப்பார்ட் பண்ணி நிழல் பாங்கான இடத்துல ஒரு மூணு நாள் இருக்கட்டும் பிளான்ட்டு செட் ஆகணும் என்ன நம்போ அதை அப்ரூட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மண்டில் இருந்து எடுத்திருக்கோம் வேறு தொட்டிக்கு மாற்றிருக்கோம் அப்படின்னும் போது அது கொஞ்சம் ஷாக்கில் இருக்கும் ஸோ அந்த ஷாக்கில் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்து உடனே நீங்கள் வெயிலில் வச்சுட்டிங்கன்னா லீஃப்லாம் பேர்ன் ஆகி பிளான்ட் வந்து கருகி போயிடும் அதனால் மூணு நாளைக்கு நீங்கள் ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சு தண்ணி கொடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நாலாவது நாள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சன்லைட்டில் வச்சு அப்புறம் ஃபுல்லாக சன்லைட்டில் வைக்கலாம் ஓகேவா ஏன் நம்ம ஈவினிங் டைமில் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் டைமில் நம்ம ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ரீபார்ட் பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் நமக்கு வெயில் இருக்காது ஸோ டுவெல் ஹவர்ஸில் பிளான்ட் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டேபிள் ஆகிடும் வெயில் படாமல் கொஞ்சம் அந்த குளிரான சூழலில் கொஞ்சம் அது அடாப்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் அதுக்கு சன்லைட் கிடைக்கும் போது ஈஸியாக இருக்கும் நம்ம எடுத்தோடனே ரீபார்ட் மதியான டைமில் இல்லை உச்சி வெயிலில் இல்லை பகல் டைமில் பண்ணோம் அப்படின்னா சன்லைட் படும் போது அதுவுமே கொஞ்சம் பேன்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக பிளான்ட்டு டைபேக் ஆகிடும் அதனால் நீங்கள் ஈவினிங் டைமில் ரிப்பார்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு நான் எப்போவுமே ரோஸ் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் தான் பண்ணுவேன் அதே மாதிரி வாங்கிட்டு வந்த உடனேவும் நான் வைக்க மாட்டேன் அதே மாதிரி இந்த பாலி பேக்கில் வைக்க சொன்னாங்களே ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு அதனால பாலி பேக்கில் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாலி பேக்கில் வந்து ஃபுல்லாக செம்மன் தான் இருக்கும் நம்மள மாதிரி கோகோ பீட்டு காஞ்ச இலை அதெல்லாம் போட மாட்டாங்க ஸோ ஒன்லி செம்மன் இருக்கும் போது பிளான்ட் வந்து தொட்டி வந்து சீக்கிரமாக இறுகிடும் அதனால் தண்ணி இதுக்கு ரெகுலராக நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் காலையும் சாய்ந்தரமும் ரெகுலராக தண்ணி கொடுத்துட்டே போது தான் பிளான்ட் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஓகேவா இது வந்து நான் மண்டே வாங்கிட்டு வந்த பிளான்ட்டு இன்றைக்கி என்ன தேர்ஸ்டே இன்றைக்கி இந்த பிளான்ட் வந்து நான் ஷிப்பிங் பண்ண போகிறேன் ஸோ எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் அப்புறம் நம்ம அப்புறமும் வந்து நிழலில் தான் வைக்கணும் வெயிலில் வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் தொட்டி தேர்வு செய்கிற முறை முக்கியமான விஷயம் அதுதான் இப்போ இந்த சைஸ் செடி இருக்கு இல்லையா இந்த சைஸ் செடிக்கு நம்ம ஒரு டென் இன்ச் பாட்டு கொடுத்தீங்கன்னா ஓகே இதை விட்டுட்டு டுவெல் இன்ச்சு ஃபோர்டீன் இன்ச்சு சிக்ஸ்டீன் இன்ச் பாட்லாம் கொடுக்கக்கூடாது தொட்டியோ அந்த பிளான்ட்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் தொட்டி மாற்றணும் இப்போ இது வந்து சிக்ஸ் இன்ச் பாட்டில் இருக்கா இது வந்து நீங்கள் டுவெல் இன்ச் பாட்டில் மாற்றலாம் ஏன்னா இது ஒரு பிளான்ட்டு சைஸை பாருங்கள் ஸோ பிளான்ட்டோட சைஸை தான் நம்ம தொட்டி சூஸ் பண்ணணும் நீங்கள் ஏதோ பக்கெட்டு தண்ணி கேன் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் தொட்டிலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வீட்டில் உடஞ்சி போன பாத்திரம் இந்த பக்கெட்ஸ் அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தொட்டி வந்து கரெக்டான சைஸ் நீங்கள் தேர்வு பண்ணணும் ஓகேங்களா ஸோ கிவ்வே கொஸ்டின் என்னென்னு பார்த்துக்கலாமா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் பிளான்ஸ் ஆஃப் மை டெரஸ் கார்டன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் கே ஃபார் அப்படின்றதுக்கு நான் என்ன பிளான்ட்டு சொன்னேன் அதுதான் கிவ்வேக்கான கொஸ்டின் கே ஃபார் நான் என்ன பிளான்ட்டு சொன்னேன் ஓகேவா ஏ டூ ஜெட் ஆஃப் மை பிளான்ஸ் டெரஸ் கார்டன் பிளான்ஸ் அந்த வீடியோவில் கேக்கு நான் என்ன சொன்னேன்றது தான் கொஸ்டின் யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தது போலாம் மண்கலவை ரோஸ்னாலே மண்கலவை தான் நம்ம ஸ்டார்டிங்கிலலாம் பார்த்திங்கன்னா வெறும் செம்மண்ணும் எரு மட்டும் தான் போட்டு வைப்போம் இல்லையா ஸோ இப்போ வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கு என்னென்ன மண்கலவை நம்ம தொட்டியில் வளர்க்கும் போது தரையில் வச்சிங்கன்னா பிரச்சனையே இல்லை அழகாக நீங்கள் தரையில் இறக்கி நீங்கள் வச்சிடலாம் தரையில் உங்களுக்கு மண்ணில் எல்லா சத்துமே இருக்கிறனால நம்ம ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை வெறும் ஸ்ப்ரே ஆனால் அந்த ஒன்ஸ் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு ரோஸ் பிளான்ட்டுக்கு ஒரு பூச்சி வந்துருச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகிடும் அதனால ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் தரையில் வச்சுருக்கவங்க ஆனால் தொட்டியில் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நம்ம உரமும் கொடுக்கணும் ஸ்ப்ரேயும் பண்ணணும் அதே மாதிரி மண் இறுக்கி போகாமையும் இருக்கணும் ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பிளான் பண்ணணும் இப்போ உங்களுக்கு தரையில் இடம் இருக்குது அப்படின்னா உங்கள் ஊரில் வந்து மழை தண்ணி இந்த ஃப்ளட்லாம் வராது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து தரையில் வைக்கலாம் இப்போ எங்கள் ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா மழை தண்ணி கண்டிப்பாக உள்ளே வந்துடும் சில பேர் வீட்டிலலாம் நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு மழை டைமில் நமக்கு பிளான்ட்டை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தொட்டியில் இருந்தால் கூட தூக்கி உள்ளே வச்சுக்கலாம் ஆனால் தரையில் போது கண்டிப்பாக ஒரு மூணு நாள் நாலு நாள் தண்ணி தேங்கி நிற்குதுன்னா அந்த பிளான்ட்டு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா அது ரெக்கவர் ஆகிட்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இதுவே பழைய ரோஸ் செடிகள்னா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும் அதாவது ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் பிளான்ட்னா அது பிரச்சனை இல்லை நம்ம இப்போதான் வச்சு ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஆகுது சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது தரையில் அப்படினும் போது தண்ணி ஸ்டாக்னண்ட்டாக நிற்கும் போது உங்களுக்கு அந்த வேர் ப்ராப்ளம்லாம் வந்து செடி வந்து இறந்து போயிடும் ஸோ தொட்டியில் வளர்க்குறது வேறு தரையில் வளர்க்குறது வேறு ஓகேங்களா ஸோ மண்கலவை என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்றத நான் என்னோடய ரோஸ் பிளான்ட்டே வந்து எக்ஸாம்பிளாக வச்சு நான் காட்டுறேன் இது பாருங்கள் இது எல்லாமே என்னோடய ரோஸ் பிளான்ஸு இங்கே இருக்கிறது எல்லாமே என்னோட ரோஸ் பிளான்ஸ் எல்லாமே பாருங்கள் அந்த லாஸ்ட்டில் உள்ளது தண்ணி கேனில் இருக்குது மற்ற எல்லாமே தொட்டியில் இருக்குது டென் இன்ச் பாட்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து பழைய பிளான்ட்டு பழைய பிளான்ட்டுனா நான் போன வருஷம் வாங்கின பிளான்ட்டு ஓகேங்களா ஸோ இதுவும் போன வருஷம் வாங்கின பிளான்ட் தான் இப்போ பூ பூத்துட்டு இருக்குது பாருங்கள் ஸோ இதுலேருந்து போன வருஷம் வாங்கின பிளான்ட்டு இதெல்லாம் வந்து இப்போ நான் கலெக்ட் பண்ண பிளான் இதோட மண்கலவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மண் வந்து உங்களுக்கு சாகியாக இருக்கக்கூடாது சாகின்னா குழன்னு இருக்கக்கூடாதுங்க ரோஸ் பிளான்ட் பொறுத்திருக்கீங்க பாருங்கள் மண் எவ்வளோ உதிரியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது இப்போ காலையில் தண்ணி ஊற்றிருக்கோம் செடிக்கு எல்லாமே வெயிலில் தான் இருக்குது ஷேட் நெட்லாம் இல்லை பாருங்கள் எல்லாமே வெயிலில் தான் இருக்குது பிளான்ட் எல்லாமே சூப்பர் க்ரோத் எவ்வளோ மொட்டு வச்சுருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மொட்டு இருக்குன்ட்டு இதில் எடுத்துருக்க மண்கலவை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்மண் உங்கள்கிட்ட செம்மண்லாம் தோட்டத்து மண் கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் தேங்காய் நார் தேங்காய் நார் வாங்க முடியல அப்படின்னா காஞ்ச இலைகள் போடுங்க மண்புழு உரம் மாட்டுச்சாண எரு வேப்பம் புண்ணாக்கு எப்சம் சால்ட்டு மில் இதுதான் நான் யூஸ் பண்ணுற மண்கலவை ரோஜா செடிகளுக்கு நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு அழகாக தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வாங்க ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து டிஏபி வைக்கலாம் மண்புழு உரம் போடலாம் இல்லைனா வந்து மாட்டுச்சாணம் எரு போடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்சம் சால்ட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இலைகள்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி எப்போவுமே இருக்கும் குச்சி மாதிரி நிற்காது இலைகள்லாம் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஸோ எவ்வளோ நியூ பர்ட்ஸ் வந்திருக்கு எவ்வளோ துளிர்கள் வந்திருக்கு நிறைய ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்திங்கனா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் மண் மண்கலவை சூஸ் பண்ணணும் அதே மாதிரி ரோஜா செடி வாங்கிட்டோம் தண்ணி ஊற்றியே ஆகணுன்றதுனால அது ஈரமாக இருந்தாலும் தண்ணி தயவு செஞ்சு ஊற்றாதீங்க தொட்டு பாருங்கள் மேல் மண்ணில் ஈரம் இருக்குது அப்படின்னா விட்டுருங்க ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுங்க ஓகேவா அப்புறம் வீட்டில் அரிசி கழுவின தண்ணி பருப்பு கழுவின தண்ணி அதெல்லாம் ஊற்றுங்க மீன் கழுவின தண்ணி கூட ஊற்றலாம் ரொம்பவே நல்லது நான் இந்த வீட்டுக்கு வந்து அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணலை ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த வீட்டிலலாம் ஊற்றிருக்கேன் இந்த வீட்டுக்கு வந்து நான் இந்த மீன் கழுவின தண்ணி பருப்பு தண்ணிலாம் ஊற்றலை அதுக்கு தனியாக பக்கெட் எடுத்து வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா அழகாக கொண்டு வந்து ஊற்றிக்கலாம் அப்புறம் கண்டிப்பாக வெயில் படணுங்க அதாவது